வணக்கம், நான் அருணா. இது உங்களுக்கு அக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வந்துட்டு ப்ரொபொசிஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே யூசேஜ் ஆஃப் இன்னும் அட்டும் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஆன் பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் அதுக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் அட்டும் இன்னும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் அட். அட் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பிளஸ் அது கூட அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயத்தை பற்றி பேசும்போது நம்ம வந்து எப்போதுமே அட் தான் யூஸ் பண்ணுவோம். அக்யூரேட்டாக, அதாவது ஐ வில் கால் யூ அட் 9:00, நான் வந்து உனக்கு 9:00 கால் பண்ணுறேன். அக்யூரேட்டாக ஒரு டயத்தை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணும்போது நாம அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி வில் கம் அட் 9:00. He will come at 9:00 அப்படின்னா 9 மணிக்கு அவர் வருவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அட் 9:00 அப்படின்னா ஷார்ப்பாக 9:00 வந்துருவாங்க. அப்போ நம்ம அக்யூரேட்டாக சொல்கிறோம் இல்லையா, டைம் பற்றி மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் நாம இந்த ப்ரொபொசிஷனை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, த மீட்டிங் வில் ஸ்டார்ட் அட் 10:00 அப்படின்னா அந்த மீட்டிங் வந்து 10:00 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ஒரு டைம் பற்றி மென்ஷன் பண்ணும்போது, ஸ்பெசிஃபிக் டயத்தை பற்றி அக்யூரேட்டாக நம்ம டைம் பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டண்டாக அட் அப்படிங்கிற ப்ரிபொசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது அக்யூரேட்டாக 10:15 ஸ்டார்ட் ஆகிடும், 10:30 ஸ்டார்ட் ஆகிடும், ஐ ரீச் தர் அட் 11:00, நான் வந்து அங்கே 11:00 நான் வந்துடுவேன். அப்போ அட் 11:00 ஷார்ப்பாக நாங்க 11:00 வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டைம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமா பாருங்க, அட் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ்க்கு. பிளேசஸ்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீஸ் அட் ஷாப்பிங் மால். ஷீஸ் அட் ஷாப்பிங் மால் அப்படின்னா ஷாப்பிங் மாலுக்கிட்ட அவள் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளேஸை பற்றி, ஸ்பெசிஃபிக் பிளேஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இந்த இடத்துல இன்னும் போடலாமா, ஏன் அட்டு போடுறாங்க அப்படின்னு. அடுத்த யூசேஜ் ஆஃப் நான் இன் எடுக்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே சென்டென்சஸ்லேயே இதே மாதிரி இன்னும் அட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா எங்கே இன் யூஸ் பண்ணும், எங்கே அட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத யூசேஜ் ஆஃப் இன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக் பிளேஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு ஐ மட் ஸ்கூல், ஐ மட் ஹோட்டல், அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணும். ஷீஸ் அட் ஷாப்பிங் மால்னா அவள் ஷாப்பிங் மால் கிட்ட இருக்கா, ஷாப்பிங் மால் கிட்ட இருக்கா. ஐ சா ஹர் அட் த பார்க், நான் வந்து அவளை பார்க்கில் பார்த்தேன், சந்தித்தேன். ஐ சா ஹர் அட் த பார்க் அப்படின்னா நான் வந்து அவளை பார்க்கில் பார்த்தேன். ஸோ அட் த பார்க். அப்புறம் பாருங்க, வி ஆர் சிட்டிங் அட் த டேபிள், நாங்கள்லாம் டேபிள் கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள்லாம் டேபிள் கிட்ட உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அட் த டேபிள். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அப்போ டேபிள் கிட்ட, பார்க், ஷாப்பிங் மால், ஸோ ஸ்பெசிஃபிக் ஒரு பிளேஸை பற்றி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்கா, புரியுதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெசிஃபிக் டைம் பற்றி அக்யூரேட்டாக பேசும்போது அட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அதான் அட் 9:00, த மீட்டிங் வில் ஸ்டார்ட் அட் 10:00 அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் பிளேஸ் பற்றி பேசும்போது அட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஷீஸ் அட் ஷாப்பிங் மால், ஐ சா ஹர் அட் த பார்க், அட் த டேபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இன் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வேற அட் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து அட் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இண்டிகேட்ஸ் அன் ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி ஆர் இன்சிடென்ட்ஸ் அப்படி கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஹீ லாஃப்ட் அட் மீ வென் ஐ ஃபெல் டவுன், நான் கீழே விழுந்தோடனே அவன் என்னை பார்த்து சிரிச்சான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வர சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஹீ லாஃப்ட் அட் மீ, அவன் என்னை பார்த்து சிரிச்சான். ஸோ ஹீ லாஃப்ட் அட் மீ வென் ஐ ஃபெல் டவுன், நான் கீழே விழுந்தப்போ அவன் என்னை பார்த்து, விழுந்த உடனே அவன் என்னை பார்த்து சிரிச்சான். அடுத்து பாருங்க, ஐ எம் குட் அட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் குட் அட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ஒருத்தவங்களுடைய ஹேபிட், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மேக் பண்ணிக்கிறதுல நான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை வந்துட்டு உருவாக்கிக்கிறதுல நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஐ எம் குட் அட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையோ, அதுதான் நான் ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடுவேன் அப்படிலாம். ஸோ இதே மாதிரி வர சுச்சுவேஷன்ஸ்லாம் நாம் வந்து அட் அதுதான் யூஸ் பண்ணணும். இப்போது ஹீ இஸ் குட் அட் மேக்ஸ் அப்படின்னா அவன் வந்து மேக்ஸ் நல்லா பண்ணுவான், ஸோ ஹீ இஸ் குட் அட் மேக்ஸ். இதெல்லாம் வந்து அந்த
பர்டிகுலர் பர்சனோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நம்ம சொல்கிறது. இப்போ ஷீ இஸ் பேட் அட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அவள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா பண்ண மாட்டா, ஷீ இஸ் பேட் அட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அவள் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ண மாட்டா. இப்போ ஹீ இஸ் குட் அட் மேக்ஸ் அப்படின்னா அவன் வந்துட்டு, இப்போ ஹீ இஸ் குட் அட் ஸ்டடீஸ் அப்படின்னா அவன் ஸ்டடீஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராம்ப்டாக இருப்பான், ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நாம் அட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அட் ஹர் ரூட்னஸ் அப்படின்னா அவ என்ன இவ்வளோ ரூடாக இருக்கா, அதை எனக்கு அது அதுவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, எனக்கு அவள் அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அட் ஹர் ரூட்னஸ். ஸோ இதே மாதிரி ஒருத்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அது ஒரு ஆக்டிவிட்டி பற்றி அதே மாதிரியெல்லாம் நம்ம பேசும்போது நம்ம அட் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசும்போதும் எழுதும்போதும், ஓ இப்போ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாங்களா, அப்போ ஹி லாஃப்ட் அட் மீ, அவன் என்னை பார்த்து சிரித்தான், ஸோ அட் மீ அட்டு தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரியும். ஐ எம் குட் அட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும், ஐ எம் குட் அட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹி இஸ் குட் அட் ஸ்டடீஸ், ஹி இஸ் பேட் அட் ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி தான் பேசணும். அப்புறம் பாருங்க, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அட் ஹர் ரூட்னஸ் அப்படின்னா அவள் அவ்வளோ ரூடாக இருந்தது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அவங்களுடைய இன் பர்சன் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம கேரக்டர் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் நாம் வந்து அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் டைம் வந்தால் அட் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் பற்றி பேசும்போதும் நம்ம அட் அதுதான் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வருது இல்லையா, இதுக்கும் நம்ம அட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம யூசேஜ் ஆஃப் இன் பார்க்கலாம். அடுத்து யூசேஜ் ஆஃப் இன் பார்க்கலாம். இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். இது காமனாக தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், மை பென் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னா என்னுடைய பென் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. நம்ம ஆன் பார்த்தோம் இல்லையா மேலேன்னு, மை பென் இஸ் ஆன் த புக் அப்படின்னா அந்த புக்கு மேலே என் பென் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன் அப்படின்னா உள்ளே, மை பென் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னா என்னுடைய பென் வந்து அந்த பாக்ஸ்குள்ளார இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மை புக் இஸ் இன் த பேக், என்னுடைய புக்கு வந்து பேகுக்குள்ளார இருக்குது. ஸோ இன் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து காமன் எக்ஸாம்பிள், மை பென் இஸ் இன் த பாக்ஸ், என்னுடைய பென் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது, மை புக் இஸ் இன் த பேக், என்னுடைய புக் வந்து பேகுக்குள்ளே இருக்குது. இது ஒரு பாயிண்ட், இன் வந்து அங்கே யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட் மாதிரியே தான் இதுவும், இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் பிளேஸ் ஆர் லொக்கேஷன். இப்போ எப்படின்னா, இப்போ உங்களை கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஐ மீன் சென்னைனா சென்னையில் வசிக்கிறேன். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் கூட நிறைய அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஹி லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்லாம், அவர் சென்னையில் வசிக்கிறார். இப்போ நம்ம சொல்லுவோம் ஐ மீன் சென்னை, ஓகே ஐ நோ யூ ஆர் இன் சென்னை, சென்னையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சென்னையில் நான் வந்து தாம்பரமில் இருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் தாம்பரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ ஐ எம் இன் சென்னை அட் தாம்பரம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்னையில் நான் தாம்பரம் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்த நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு நம்ம அட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வி ஆர் சிட்டிங் அட் த டேபிள் அப்படிலாம் ப்ரீவியஸாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ என்னன்னா, ஒரே சென்டென்ஸ்லேயே ரெண்டு பிளேஸ் வந்தது அப்படின்னா பெரிய இடத்த மென்ஷன், இஃப் என்ன சொல்லலாம், பெரிய இடத்த மென்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணுங்க, சின்ன இடத்த மென்ஷன் பண்ணுறதுக்கு அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணுங்க. வென் யூ வாண்ட் டு இண்டிகேட் டூ பிளேசஸ் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ் மீன்ஸ் யூ ஹாவ் டு யூஸ் இன் ஃபார் பிகர் பிளேஸ், அட் ஃபார் ஸ்மாலர் பிளேஸ், அவ்வளோதான். அதாவது ஒரு சென்டென்ஸில் ரெண்டு பிளேஸ் வந்தது அப்படின்னா பெரிய இடத்த குறிக்கிறதுக்கு நீங்கள் இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணுங்கள், சின்ன இடத்த அட், நான் பர்டிகுலராக அக்யூரேட்டாக இந்த பிளேஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணுங்கள். புரியுதா இது? இப்போ நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்கல்ல, ஐ நோ யூ ஆர் இன் சென்னை, எனக்கு தெரியும் நீ சென்னையில் தான் இருக்கே அப்படின்னு. சென்னையில் வேர் ஆர் யூ இன் சென்னை, பர்டிகுலராக சென்னையில் நீ எங்கே இருக்க அப்படின்னா ஐ மட் தாம்பரம்னா தாம்பரமில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா. ஸோ அதான் இப்போ இதே சிங்கிள் சேம் ஸ்டேட்மெண்ட் தான், அது சிங்கிள் சென்டென்ஸ்லேயே ரெண்டு பிளேஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை அப்படிங்கிறது தாம்பரமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய பிளேஸ் இல்லையா. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ எம் இன் சென்னை அட் தாம்பரம், சென்னையில் நான் தாம்பரத்தில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் தாம்பரம்க்கு முன்னாடி அட் அப்படிங்கிறதையும் சென்னைக்கு முன்னாடி இன் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக கிளியராக இதில் ஒன்றும் டவுட்ஸ் வரத்துக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் பார்ப்போம். இப்போ எப்படி பாருங்களேன்,
வேற ஒரு ஸ்டேட்ல இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஆந்திரால இருக்காங்க, அவங்க சொல்றாங்க ஐ மீன் ஆந்திரா, அவங்க ஆந்திரால இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு தெரியாது. அப்போ அவங்க கேட்குறாங்க நீ எங்க இருக்க இப்போ அப்படின்னு. அப்போ நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க ஐ மீன் சென்னை, சாரி ஐ மீன் தமிழ்நாடு அட் சென்னை, நான் தமிழ்நாட்டில் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் பெரிய பிளேஸ் இல்லையா, சென்னை அப்படிங்கிறது சின்ன பிளேஸ் தான். வென் யூ கம்பேர் டு தமிழ்நாடு, தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது சென்னை அப்படிங்கிறது சின்ன பிளேஸ் தான் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் இன் தமிழ்நாடு அட் சென்னை. ஸோ பெரிய பிளேஸ்க்கு இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷனும் சின்ன பிளேஸ்க்கு அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷனும் யூஸ் பண்ணுவோம். கிளியராக இருக்கா, புரியுதா? இப்போ ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் பேசுகிறீங்க, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே இப்போதைக்கு ரெண்டு பேர் வந்துட்டு இப்போ லேடிஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு ஏதோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்திங் ஏதோ கேட்கறதுக்காக நீங்கள் போகிறீங்க, அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டே போயிடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒன்றும் வரவே இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க ஐ அம் அட் ஸ்கூல், ஐ அம் அட் ஸ்கூல்னா நான் ஸ்கூலில் இருக்கேன், வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறீங்க, அவங்களும் சொல்கிறாங்க ஐ அம் அட் ஸ்கூல், நானும் ஸ்கூலில் தான் இருக்கேன், ஐ அம் ஆல்சோ அட் ஸ்கூல், நானும் ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஸ்கூலில் இருக்கீங்க, ஸ்கூலில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இப்போ கேட்குறாங்க அப்படின்னா, ஐ அம் இன் ஸ்கூல் அட் 2A, நான் ஸ்கூலில் 2A செக்ஷனில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்கூல் அப்படிங்கிறது பெரிய பிளேஸு, இதில் 2A அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ரூம் தான் இல்லையா, இந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது சின்ன பிளேஸு. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்கா, புரியுதா? ஸோ ஐ மீன் ஸ்கூல் அட் 2A அப்படின்னா ஸ்கூலில் நான் 2A செக்ஷனில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக அப்போதைக்கு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான் வருது, வேற ஒரு யூ அப்படின்னா நீங்கள் ஐ அம் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அவங்களும் சொல்கிறாங்க நானும் ஸ்கூலில் தான் இருக்கேன், ஸ்கூலில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய பிளேஸ் ஒரே சென்டென்ஸில் ரெண்டு பிளேசஸ் வந்தது அப்படின்னா, பெரிய பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு இன் அப்படியும், சின்ன பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு அட் அப்படிங்கிற ப்ரொபொசிஷனும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிளியராக இருக்கா, புரியுதா? ரொம்ப சிம்பிள் இது, ஐ மீன் ஸ்கூல் அட் 2A. அடுத்து இன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இன் வந்து வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மந்த்தை பற்றி பேசும்போது நம்ம இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இன் மே வி வில் கோ ஃபார் எ ட்ரிப் அப்படின்னா, மே மந்த் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன் மே, ஓகேவா, மந்த்தை பற்றி மட்டும் பேசும்போது நம்ம இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவர் ஸ்கூல் ரியோப்பன்ஸ் இன் ஜூன், அப்போ எங்கள் ஸ்கூல் வந்து ஜூன் மந்த்து ரிஓப்பன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் இந்த இடத்துல இன் ஜூன் போட்டிருக்கோம் அப்படின்னா, மந்த்தை பற்றி பேசுகிறோம் அதனால தான் இன் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆன்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதான் இங்கே எழுதியிருக்கேன், அவர் ஸ்கூல் ரிஓப்பன்ஸ் ஆன் ஜூன் 11th. இதே மாதிரியே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஏன் நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நல்லா கவனிங்க, மந்த்ஸ் அலாங் வித் டேட் அப்படின்னு பார்த்தோம். மந்த்ஸ் அலாங் வித் டேட் வந்ததுன்னா ஆன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஒன்லி மந்த் பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க, அதனால இன் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் கிளியராக இருக்கா, புரியுதா? ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மந்த்ஸ் அலாங் வித் டேட் வந்ததுன்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும், மந்த்தை பற்றி மட்டும் இன்சிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா, புரியுதா? இன் ஜூன், இன் மே அப்படி தான் நாம் சொல்லணும், ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இயர் பற்றி பேசும்போது நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947, இந்தியாவுக்கு வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடுச்சு. இதை மாதிரிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி புக்கிலலாம் நிறைய சோஷியல் புக்கிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதனால தான் இயர் பற்றி பேசும்போது இன் அப்படிங்கிற ப்ரொபொசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இன் 1948 மகாத்மா வாஸ் அசாசினேட்டட் பை நாதுராம் கோட்ஸே. நாதுராம் கோட்ஸேவால் 1948 மகாத்மா காந்தி அசாசினேட் செய்யப்பட்டார். ஸோ இன் 1948, ஐ வாஸ் போர்ன் இன் 1960, ஐ வாஸ் போர்ன் இன் 1950 அப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து 1950 பிறந்தேன், நான் வந்து 1960 பிறந்தேன், நான் 1970 பிறந்தேன் அப்படி தான் நிறைய புக்ஸ்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு அதுமாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஐ வாஸ் போர்ன் இன் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், அகெயின் சொல்கிறேன், ப்ரொபொசிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, அது எடுக்கணும்னா அதை வந்து எடுத்துகிட்டே போகலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம ப்ரொபொசிஷன் கற்றுக்கிறது. எவ்வளோ கூட நீங்கள் உங்களுடைய ரீடிங் ஹேபிட்ஸை வந்து வளர்த்துக்கிறீங்களோ, நீங்கள் படிக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு அந்த வந்து தப்பு இல்லாமல் ப்ரொபொசிஷன் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த டைமெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கிளியராக இருக்கா?
இன்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் வந்து இன் வந்து உள்ளே அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம். அடுத்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் ரெண்டு பிளேஸ் பற்றி மென்ஷன் பண்ணும்போது பெரிய பிளேஸ் பற்றி பேசுகிறதுக்கு, இன்னும் சின்ன பிளேஸை யூஸ் பண்ணுற பற்றி பேசுகிறதுக்கு அட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் திங் இன்ன எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மந்த்ஸுக்கு பார்க்குறோம். இன் மே, இன் ஜான்வரி, இன் ஃபிப்ரவரி, மந்த்தை பற்றி மட்டும் பேசும்போது நம்ம இன் பார்த்தோம். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னா, இயர் பற்றி பேசும்போது, ஐ வாஸ் போர்ன் இன் 1970, I was born in 1980, India got independence in 1947, year பத்தி பேசும்போது இன் பத்தி இன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ஒரு ஒரு டூ செட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு, இன்ன எங்க யூஸ் பண்றது அப்படின்னு அதையும் இப்ப பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சீசன்ஸ். சீசன்ஸுக்கும் நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், டெல்லி ஃபேஸஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் இன் த வின்டர் சீசன். டெல்லியில் வந்து மக்கள் வந்து வின்டர் சீசனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா. நம்மளே நியூஸ்லலாம் பார்ப்போம், எல்லாருமே நிறைய பேர் வீடு கூட இல்லாமல் வெளிலலாம் வந்து புக மூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குளிர் இருக்கும் வின்டரில். ஸோ அதுதான் டெல்லி ஃபேஸஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் இன் த வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசன், இந்த சம்மர் சீசன் அப்படி தான் நம்ம சொல்லணும் பேசும்போது. நான் உங்களுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன் அப்படின்னே இருக்கு, இப்படிதான் அந்த ப்ரொபோசிஷன்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபிக்ஸடாக சில ப்ரொபோசிஷன்ஸே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில வேர்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம எந்த ப்ரொபோசிஷனுமே யூஸ் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரியும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் அதை உங்களுக்கு தனியாக அப்புறமா ஒரு வீடியோ கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன், அதை நம்ம இப்படித்தான் பேசணும், இதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷனே வராது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே அதை அப்புறமா கொடுக்குறேன் நான். அடுத்து பாருங்க, இன் இந்தியா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வியர் காட்டன் க்ளோத்ஸ் இன் த சம்மர் சீசன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மரில் அதிகமாக காட்டன் தான் வியர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வியர் காட்டன் க்ளோத்ஸ் இன் த சம்மர் சீசன். ஸோ சீசன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். தென் லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன் பாருங்க, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசுறதுக்கும் நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஐ டூ எக்ஸசைஸ் இன் த மார்னிங். நான் எப்போதுமே வந்துட்டு மார்னிங்கில் வந்து எக்ஸசைஸ் செய்வேன். ஐ யூஸ்வலி ட்ரிங்க் டீ இன் த ஈவினிங். ஈவினிங் நான் வந்து எப்போதுமே வந்து டீ தான் குடிப்பேன். ஸோ இன் த மார்னிங், இன் த ஈவினிங், இன் த ஆஃப்டர்நூன் அப்படி தான் சொல்லணும். இன் மார்னிங், இன் ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அது கிராமட்டிக்கலாக ரொம்ப பெரிய மிஸ்டேக், ஓகேவா. எப்போதுமே நம்ம பேசும்போது இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி வர டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ டூ எக்ஸசைஸ் இன் த மார்னிங், ஐ யூஸ்வலி ட்ரிங்க் டீ இன் த ஈவினிங், லைக் தட். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு உள்ளே அது பார்த்தோம். தென் ரெண்டு சென்டென்ஸில் பெரிய சென்டென்ஸ் வந்தால், அதாவது ஒரே சென்டென்ஸில் ரெண்டு பிளேஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் பெரிய பிளேஸ்க்கு இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷனும், சின்னதுக்கு அட் அப்படிங்கிறதும் ஸ்பெசிஃபிக் பிளேஸை டினோட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் திங் வந்துட்டு மந்த்ஸ் வந்ததுன்னா இன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் இயர் பார்த்தோம், இயர் வந்தாலும் இன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் அப்புறமா சீசன்ஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணோம். நான் அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடல் மாதிரி, அதை வந்து எடுக்கணும்னா அதை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டே போகலாம். கொஞ்சம் உங்களுடைய ரீடிங் ஹேபிட்ஸையும் கொஞ்சம் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் வாசிக்கிறது, பசங்களோட கிட் ஸ்டோரிஸ்னே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போல்லாம் கடையிலலாம் கிடைக்கும். ஆன்லைன் புக்ஸு, இ புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நிறைய கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களோ நிறைய உலக விஷயங்களையும் தெரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய ஜென்ரல் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொபோசிஷன்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த டயத்தில் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் எதுனாலுமே எனக்கு தெரியப்படுத்துங்க.